கோவிட் நைன்டீன் வைரஸை எதிர்கொள்ள மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து உயர் அதிகாரிகளுடன் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் ஆய்வு மேற்கொண்டார் சீனாவில் உருவான கோவிட் 19 வைரஸ் பல்வேறு நாடுகளுக்கும் வேகமாக பரவி வருகிறது இந்தியாவில் இந்த நோய் பரவுதை தடுக்க தீவிர நடவடிக்கைகளை மத்திய சுகாதார அமைச்சகம் மேற்கொண்டு வருகிறது இந்நிலையில் ஜப்பான் அருகே கடல் பகுதியில் நடத்தப்பட்டுள்ள சொகுசு கப்பலில் மேலும் இரண்டு இந்திய மாலுமிகளுக்கு கோவிட் வைரஸ் தாக்கியிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் அந்த கப்பலில் வைரஸ் தாக்குதலுக்குள்ளான இந்தியர்களின் எண்ணிக்கை பதினான்காக உயர்ந்துள்ளதாக இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் கோவிட் நைன்டீன் வைரசை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து மத்திய சுகாதார அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் நேற்று ஆய்வு மேற்கொண்டார் குறித்து மூத்த அதிகாரிகள் எடுத்துரைத்தனா் இதையடுத்து சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதுவரை இந்தியாவுக்கு வந்த நான்காயிரத்து இருநூற்றி பதினான்கு விமானங்களில் நான்கு லட்சத்து எட்டாயிரம் பயணிகளை பரிசோதித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சீனா ஹாங்காங் தாய்லாந்து சிங்கப்பூர் ஜப்பான் தென்கொரியா ஆகிய நாடுகளிலிருந்து வரும் பயணிகள் பரிசோதிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது வியட்நாம் நேபாளம் இந்தோனேஷியா மலேசியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த பயணிகளும் சோதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சீனாவின் ஊகான் பகுதியில் இருக்கும் இந்தியர்களை மீட்டு வருவதற்காக இந்திய விமானப்படை விமானம் நாளை சீனா செல்ல உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளதாகவும் மீட்கப்படும் இந்தியர்கள் நாளை மறுதினம் அழைத்து வரப்படுவார்கள் என்றும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது பொதிகை செய்திகளை தமிழ் தமிழ் நியூஸ் நியூஸ் என்ற சேனலிலும் என்றும் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்